அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது விக்கிமீடியாவில் வழங்கக்கூடிய பல திட்டங்களுடைய லட்சணங்களை பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம வந்து கவனம் செலுத்த போகிறது இல்லைன்னா நம்ம கருத்தை வந்து இந்த விக்கிமூலங்கிற திட்டத்தில் ஏற்கனவே பல பங்களிப்பாளர்கள் நிகந்தியம் அப்படிங்கிற திட்டத்தின் வழியாக திட்டத்தின் வழியாக ஏறத்தாழ வந்து ஒரு 50 நண்பர்கள் வந்து ஒன்று சேர்ந்து 19 அகரமுதுகளில் ஒழுங்குபடுத்தியிருக்காங்க. அதில் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். அது ஒன்று அந்த நூலின் பெயர் வந்து வணிகவியல் அகராதி. சரிங்களா, தெரியல நல்லா ஒரே ஒரு சொல்ல பார்க்க போகிறோம், அதுக்காக நான் மாற்றம் பண்ணியிருக்கேன். வணிகவியல் அகராதி அந்த முழு நூலை பார்க்கணுன்னா நீங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த வசதி இருக்கு இல்லைங்களா, இதை அழுத்துங்க. இது காமிக்கிறேன், இந்த அம்புக்குறி இருக்கும் அட்டவணைன்னு சொல்லுவோம், இதை அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த முழு நூலை பார்க்கலாம். அப்படி முழு நூலை பார்க்கலாம். இதில் 147 பக்கம் இருக்குது. சரிங்களா, சரி இதில் ஒன்று பார்ப்போம் நம்ம. இப்போ 25 பக்கம் போகிறோம். ஒரு பக்கத்தை திறக்கணும், வலது பக்கம் வந்து அந்த படத்தோட அந்த நூலோட பட வடிவம் இருக்குது, எழுத்து வடிவம் இருக்குது. எழுத்து எடுத்துல செஞ்சுதான் நம்ம எடுத்து படி எடுத்து ஒட்டிக்க முடியும் நம்ம. சரிங்களா, இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை மட்டும் பார்ப்போம். இப்போ புத்தகத்தை படமாக எடுத்திருக்காங்க இல்லைங்களா, ஒரு பக்கத்தை அதை மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இதில் குறை வாக மடங்கி வருது பாருங்க. அப்படியே வந்தீங்கன்னா பட் காலாண்டுக்கு வாங்குவது நிறுவனத்திற்கும் நாட்டுடமை ஆக்கப்பட்ட இவங்க வந்து இந்த 50 பேரும் போட்டி போட்டு செயல்பட்டதுனால இதை வந்து கவனிக்காமல் விட்டாங்க. அது நம்ம துப்புரவு செஞ்சோம்னா அவங்க செஞ்ச 80% பணிகள் வந்து முழுமடைஞ்சு 100% மாறும். அதுக்கு தான் உங்களுடைய உதவி தேவைன்னு நான் கேட்டுக்கிறேன், உதவுங்க. நம்ம மொழிக்காக தட்டச்செல்லாம் பண்ண வேண்டியதில்லை, சின்ன ஒரு வழிமுறையை கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். சரி இப்போ எப்படின்னு அதை பார்ப்போம். இப்போ அந்த பக்கத்தை நம்ம திறக்கிறோம், அந்த பக்கம் வந்துடுச்சு. வலது பக்கம் உங்களுக்கு படத்தை நான் படவடிவில்க்கூடிய அந்த அச்சு பக்கத்தை நான் மறைச்சிட்டேன். உங்களுக்கு இதை மட்டும் தெரியுங்கிறதுக்காக எழுத்து வடிவ ஒத்துப்பு நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே மெதுவாக பார்த்துக்கிட்டே வாங்க. வாங்குவது இங்கே பாருங்கள், வாங்குவது இங்கே சேர்ந்து இருக்குது, இங்கே பிரிஞ்சு இருக்குது. இதை இப்படி இணைச்சிங்கன்னா போதும். இப்படி இணைச்சிட்டு இங்கே தட்டச்சு அப்படியே கீழே வாங்க. பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இதாக ஒரு குறியீடு போடுங்க. போட்டுட்டு மாற்றங்களை பதிப்பிடுங்கன்னு செஞ்சிட்டிங்கன்னா போதும். அதேமாதிரி மற்ற பிரிந்து இருக்கு இல்லைங்களா, மடங்கி மடங்கி வர சொல் மட்டும்தான் பிரிஞ்சு வரும் அந்த இடத்துல, அதை வந்து இணைச்சிட்டிங்கன்னா இதே மிகப்பெரிய பங்களிப்பாக ஆகும். இதனால் என்ன நன்மை அப்படின்னா ஒரு முன்னுரையாக சொல்ல விரும்புகிறேன். விக்கிமூலத்துலேருந்து விக்ஷனரி திட்டத்துக்கு நம்ம போகிறோம். சரிங்களா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இந்த திட்டத்தில் இருந்து இதில் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு நம்ம போகிறோம், அங்கேருந்து இதுக்கு வரோம். இந்த விக்ஷனரி திட்டத்தில் ஒரு தமிழ் சொல்ல நம்ம இப்போ சிறப்பாக உருவாக்கியிருக்கோம் மற்ற மொழிகளை விட. எப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சொல் அதற்குரிய ஒழிப்பு அழுத்தினா பேசும், அது அதுக்கு உரிய படம் அதுக்குரிய விளக்கம்லாம் இருக்கும். சரிங்களா, இதோட விலங்கியல் பெயர் இங்கே இருக்கும். சரி இதை வந்து இதுக்கு முதல்ல நம்ம வந்து அந்த இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா விளக்கம், அதை தான் வந்து நம்ம நீங்கள் துப்புரவு பண்ணுறீங்க இப்போ. சரிங்களா, இது எப்படி நம்ம செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது நான் வந்து ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த
இங்கே இருக்கக்கூடிய சொற்களுக்குரிய துப்புரவு பணியை செய்யணும். இந்த அகராதி அகராதி இது வந்து சின்ன அகராதி இருக்கிறதுல 147 பக்கம் தான், 800 பக்கம் 700 பக்கம்லாம் இருக்குது. அப்போ நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா அந்த இந்திய தமிழ் டிக்ஷனரி வந்து இந்தியாவிலே முதல் இடத்துல இருக்குது. அதை வந்து வேற ஒரு பதிவில் நான் காமிக்கிறேன். உலக மொழியில் இருந்தாலும் இப்போயும் சரி கொஞ்சம் காமிக்கலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு நீண்டு போயிடுங்கிறதுனால கொஞ்சம் தவிர்க்கிறேன். சரி வருது. அது இதில் பட்டியலில் பார்த்தீங்கன்னா உலக மொழி எல்லாமே இருக்குது. திட்ட எத்தனை மொழியில் இருக்குது பாருங்கள், 176 மொழியில் இருக்குது. இதில் வந்து நான் வரும்போது 26வது இடத்துல இருந்தது, அப்புறம் வந்து 7வது இடத்துக்கு போச்சு. இப்போ எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பார்ப்போம், 18வது இடத்துக்கு வந்துருச்சு ஆச்சுங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற மொழிக்காரங்க விரைவாக நம்ம வந்து செயல்படுறாங்க. இப்போ என்ன எவ்வளோ இருக்குதுல அப்படின்னா தமிழ் டிக்ஷனரியில் அதை போயிடுவோம் பார்த்துருவோம். 357,000 சொற்கள் தான் இருக்குது. சரி பிற மொழிகளில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு மேலே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பார்ப்போம். ஐம்பத்தி ஏழாயிரம் இங்கே வந்து எவ்வளோ வருது நம்மளுக்கு, உங்களுக்கு ஏறத்தால் வந்து 70-80,000 சொற்கள் வேறுபாடு வருது இல்லைங்களா. இப்போ நம்ம சிறப்பாக செயல்பட்டுனா மேலே போகலாம். இந்த அகரமொழிகள் இருக்கு இல்லைங்களா, 19 அகரமொழிகள், அது மொத்தம் 500,000 சொற்கள் இருக்குது. அதில் வந்து நம்ம ஒரு 100,000 துப்புரவு பண்ணி ஏற்றினாலுமே கூட நம்ம வந்து ஒரு படி மேலே வரலாம். இப்படி நம்ம வந்து நிறையா தட்டச்சுலாம் இது பண்ண வேண்டியதில்லை. சில துப்புரவு பணி பண்ணி நம்ம தமிழ் முன்னிலையில் இருக்கிறதுக்காக பாடுபடலாம். உலக மொழி வரிசையில் தான் நம்ம வந்து 18 இருக்கிறோம். இதில் பாருங்கள், கட்டாலியன், இட்டாலியன், லித்வியன், போலிஷ், ஸ்வீஷ், டச், கிரீக், இப்படி பார்த்தீங்கன்னா இந்திய மொழியில் பொறுத்தவரைக்கும் நம்ம தான் முதல்ல இருக்கிறோம். இந்த மாலகேசிய மொழி வந்து நம்ம இலங்கை இருக்கிற மாதிரி ஆப்பிரிக்கா கீழே இருக்குது. இந்த நாடு மடகஸ்கார் இருக்குது, அதோடைய மொழி. இதில் பாரு மொத்தம் 2 நண்பர்கள் தான் இருக்காங்க. நான் நகர்த்தி காமிக்கிறேன். அவங்க இந்த உலகம் இதில் தெரியுதுங்களா, 2 இடத்துல 2 நண்பர்கள் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து உலக தரவரிசை பட்டியலில் 2வது இடத்துல இருக்காங்க. இவங்க நம்மளுக்கு தமிழ் லெக்சிகன் சொல்லுவாங்கள்ல, சென்னை பேரகர மாதிரி, அதுலேருந்து தரவுகள்லாம் எடுக்கிறதுக்கு இவங்க உதவுனாங்க. இப்போ பல்வேறு பணிகளை நான் வந்ததுனால அதை தொடர்ந்து நான் செய்ய முடியல. உங்களோட உதவி இருந்ததுன்னா நம்ம மொழியில் பாருங்கள், மொத்தமே 10 தான் நிர்வாகிகள், 10 பேர் தான் செயல்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் வாங்க, சிறப்பாக செயல்படுங்க. உங்களுக்கு வந்து அதற்குரிய நிர்வாகின்னு சொல்கிறாங்க இல்லையா, சிறப்பாக முன்னிலை வந்தீங்கன்னா அதற்குரிய வசதிகள்லாம் வந்து செஞ்சு தரத்துக்கான அணுக்கம் எனக்கும் இருக்குது, பல நண்பர்களுக்கும் இருக்குது. வாங்க, நாங்கள் எல்லாமே இல்லை செயல்படுறோம். நீங்களும் வந்தீங்கன்னா நுட்ப அடிப்படையில் செய்யக்கூடிய உயர்வான பணிகளை வந்து ஒரு சிலர் தான் செயல்படுத்துகிறாங்க. நீச்சல்காரன், அப்புறம் சீனிவாசன், அப்புறம் டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது, சுந்தரி, இவங்கள்லாம் இருக்காங்க. நீங்கள் வந்து நம்ம இந்த பணிகளை செஞ்சோம்னா ஒரு கூட்டு உழைப்பு போல் நம்ம வந்து தமிழை முன்னால் வர்றதுக்கான செயலாம். நீங்கள் செய்கிற ஒரு 5 நொடி வேலை வந்து இது வந்து உதவும். தவறாமல் இது மாதிரி சொற்களுக்குடைய மடங்கியிருக்க சொற்களை வந்து இணைத்து தமிழ் முன்னேற உதவுங்கள். வணக்கம்.